हलो फ्रेंड्स वेलकम टू चित्तूस तमिल किचन छोला पूरी चेन्ना मसाला एप्पडी सेयरदुन पाकलाम छोला पूरी सेयरदुक्कु मिक्सिंग बाउल ले 200 ग्राम मैदा मावु एडुत्तिरुक्केन मूनु स्पून वेल्लै रवै कल कप तैर ஒரு ஸ்பூன் சர்க்கரை அரை ஸ்பூன் உப்பு கொஞ்சமா தண்ணி சேர்த்து mix பண்ணிக்கிறேன் கால் ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்து mix பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் oil சேர்த்து mix பண்ணி பிசைஞ்சிக்கலாம் மாவை சாஃப்ட்டா பிசைஞ்சி ஈர துணி போட்டு 2 மணி நேரம் ஊற வச்சிக்கிறேன் चेन्ना मसाला செய்யிறதுக்கு வேக வச்சிருந்த 150 ग्राम வெள்ளை சுண்டல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் மல்லி தூள் 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் ஜீரக தூள் 2 பச்சை மிளகாய் சென்னா மசாலா ரெடி பண்றதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஃப்ரை பேன்ல 2 ஸ்பூன் oil சேர்த்திருக்கேன் கடுகு பட்டை சோம்பு பிரிஞ்சி இலை 2 ஏலக்காய் லவங்கம் கறிவேப்பிலை 2 பச்சை மிளகாய் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன் கட் பண்ணி வச்சிருந்த ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து mix பண்ணிக்கிறேன் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வேக வச்சுக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெந்ததும் அரைச்ச ஒரு தக்காளி சேர்த்து mix பண்ணி விட்டுக்கலாம் எடுத்து வச்சிருந்த மசாலா பொடி சேர்த்து mix பண்ணி விட்டுக்கலாம் மசாலுக்கு தேவையான உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் குக்கர்ல வேக வச்சிருந்த வெள்ளை சுண்டலோட தண்ணி சேர்த்து mix பண்ணிக்கிறேன் மசாலா கொதிச்சதும் குக்கர்ல வேக வச்சிருந்த வெள்ளை சுண்டலை சேர்த்துக்கிறேன் வெள்ளை சுண்டலை 8 மணி நேரம் ஊற வச்சு குக்கர்ல கொஞ்சமா உப்பு சேர்த்து 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கேன் மசாலா கெட்டியா வரதுக்காக வெள்ளை சுண்டல்ல கொஞ்சமா எடுத்து மிக்ஸில அரைச்சு சேர்த்துக்கேன் மசாலா ரெடி ஆயிருச்சு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழை சேர்த்ததும் 2 நிமிஷம் வேக விட்டுக்கறேன் சென்னா மசாலா ரெடி சோளா பூரி ரெடி பண்றதுக்கு ஊற வச்சிருந்த மாவை நல்லா பிசைஞ்சிக்கிறேன் தேவையான அளவு மாவை எடுத்து பூரிக்கு தேய்ச்சுக்கலாம் பூரி தேய்க்கிற கட்டையில கொஞ்சமா மாவு சேர்த்து மாவு தேய்ச்சுக்கலாம் மாவை தின்னா தேய்க்காம லைட்டா தடிமனா தேய்க்கும்போது பூரி நல்லா உப்பி வரும் சோளா பூரி செய்யிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில தேவையான அளவு எண்ணெய் ஊத்திர்க்கேன் ஆயில் ஹீட் ஆனதும் தேய்ச்சி வச்சிருந்த மாவு போட்டுக்கலாம் தேய்ச்சி வச்சிருந்த மாவை எண்ணெயில போட்டதும் லைட்டா அழுத்தி விட்டோம்னா பூரி நல்லா உப்பி வரும் சுத்தி நல்லா வெந்தது திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பூரி சுடுறதுக்கு எண்ணெய் நல்லா ஹீட்டா இருக்கணும் சோளா பூரி சென்னா மசாலாவை வீட்ல செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும்
சோளா பூரி ரெடி. நான் போடுற வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். சித்தூஸ் தமிழ் கிச்சனுக்கு லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.